Hello, my dear children. Welcome to Kavin English Learning Channel. It's a storytelling time now. Have you all like to hear a story? Okay. The boy who cried wolf. The boy who cried wolf. ஓனாய் ஓனாய் என்று கத்திய சிறுவன். அதுதான் எங்களுடைய இன்றைய கதையின் தலைப்பாக இருக்கிறது. Come, let's see what is the stories. Once upon a time, there lived a shepherd boy who took care of the sheep in the village. முன்னொரு காலத்துல ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஷெப்பர்ட் பாய் என்றா ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்களை தான் ஷெப்பர்ட் பாய் என்று சொல்லுவோம். Who took care of the sheep in the village? அப்ப அவர் அந்த கிராமத்தில் உள்ள ஆடுகள் எல்லாரையும் அவர் தான் மேய்த்து பாதுகாப்பாக பார்த்து வந்தார். Once upon a time, there lived a shepherd boy who took care of the sheep in the village. He was very dedicated to his work. அவர் வந்து சரியான அர்ப்பணிப்புடன் நடந்து கொள்ற சிறுவன். அவர் வந்து கொடுத்த வேலையை சரியா செய்யக்கூடிய டெடிக்கேட்டட் சொல்லி சொன்னா அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்ற ஒரு சிறுவன். Every day, he used to take the herd of sheep to the top of the hill and bring them down by the evening. Every day, ஒவ்வொரு நாளும் he used to take the herd of sheep. நாங்க ஆட்டு கூட்டத்தை நாங்க மந்தை கூட்டத்தை சொல்லுவோம் herd of sheep என்று. நாங்க மந்தைன்னு சொல்லுவோம் ஆட்டு கூட்டத்தை மந்தைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து herd of sheep to the top of the hill மலை உச்சியை கொண்டு போயிட்டு and bring them down by the evening. அவர் பிறகு பொழுதுபடுற நேரத்துல வீட்டுக்கு அதெல்லாம் ஓட்டிக்கொண்டு போவே. அது அவர் வழக்கமாக இருந்தது. But one day he felt really bored. ஆனா இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் மந்தை கூட்டத்தை மேய்ச்சி மேய்ச்சி கொண்டு தீர்ந்தவருக்கு ஒரு நாள் சரியான சலிப்பாக இருந்தது. அவருக்கு சரியான சலிப்பாக இருந்தது. The boy said to himself, I am feeling so bored. All the villagers work together, but here I am all alone taking care of the sheep and no one else to talk to. What should I do? The boy said to himself. அவர் தனக்கு தானே கச்சு கொள்றார். என்ன சொல்றார்? I am feeling so bored. ஐயோ எனக்கு சரியான சலிப்பா இருக்குது. All the villagers work together, but here I am all alone taking care of the sheep. No one else to talk to. என்ன சொல்றார்? எல்லா வில்லேஜஸும் கிராமவாசிகளும் ஒன்றாக வேலை செய்யறாங்க, எல்லாரும் ஒன்றாக சந்தோஷமா இருக்கிறாங்க, பட் தேர் இஸ் நோ ஒன் டு டாக். அவருக்கு ஒருத்தருமே கதைக்கிறதுக்கு இல்லையா என்று சொல்லி கவலைப்படுற. வாட் ஷுட் ஐ டூ? இதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற. சடன்லி ஹி ஹேட் அன் ஐடியா. திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை வந்துட்டு. எ விக்கட் ஒன். ஆனா அது நல்ல யோசனையா? இல்ல, விக்கட் வானண்டா ஒரு கெட்ட யோசனை தான் அவருக்கு வந்திருக்குது. லெட்ஸ் சீ வாட் இஸ் இட். ஹி வெண்ட் ஓவர் தி எட்ஜ் ஆஃப் தி ஹில் அண்ட் ஸ்டார்ட்டட் ஷவுட்டிங். அவர் மலை உச்சியில போய் நின்று கொண்டு கத்த தொடங்கிட்டார். ஹெல்ப் ஹெல்ப், தேர் இஸ் எ வூல்ஃப், இட் இஸ் கோயிங் டு ஈட் ஆல் ஆர் ஷீப். ஹெல்ப் ஹெல்ப் என்னண்டு கத்துற? ஹெல்ப் ஹெல்ப், உதவுங்க உதவுங்க, தேர் இஸ் எ வூல்ஃப், அங்க ஒரு ஓநாய் நிக்குது. இட் இஸ் கோயிங் டு ஈட் ஆல் ஆர் ஷீப், எங்கட ஆடுகள் எல்லாம் சாப்பிட போகுது. ஹெல்ப் ஹெல்ப், உதவுங்க உதவுங்க கத்துற. ஹியரிங் தி பாய் கிரை அவுட் ஃபார் ஹெல்ப், ஆல் தி வில்லேஜர்ஸ் கேம் டு தி டாப் ஆஃப் தி ஹில் டு சேவ் தி ஷீப். அவர் சத்தத்தை கேட்டு, பாய் கத்துற சத்தத்தை கேட்டு எல்லா வில்லேஜர்ஸ் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. ஓடி போய் அந்த மலை உச்சிக்கு போய் போறாங்க. போய் பார்க்க போறாங்க அந்த ஆடுகளை காப்பாத்துறதுக்காக வேண்டி எல்லாருமே ஓடி போறாங்க. But reaching there, all they could see were calm sheep grazing the grassland. But reaching there, அங்க போறவன பார்த்தா all they could see, எல்லாரும் பாக்குறாங்க, தேவக்கு காம நல்ல அமைதியா அந்த ஷீப்ஸ் எல்லாம் ஆடுகள் எல்லாம் புல்ல மேய்ஞ்சு கொண்டு இருக்குதா. You silly boy, where is the wolf? Why did you cry out for help? The villagers were very angry and left the place cursing the shepherd boy.
யூ சிலி பாய், ஏய் முட்டாள் பையனே, வேர் இஸ் த வூல்ஃப், எங்க அந்த ஓநாய், வை டு யூ கிரை அவுட் ஃபார் ஹெல்ப், ஏன் கத்துற நீ போய் உதவிக்கா வேண்டி. த வில்லேஜர்ஸ் வர் வெரி ஆங்கிரி, அவங்க எல்லாம் செட்டியான கோவம் ஆயிட்டாங்க, கிராமவாசிகள் எல்லாரும், அண்ட் லெஃப்ட் த பிளேஸ் கர்சிங் த ஷெப்பர்ட் பாய், அந்த மேய்ப்பு பையனை எல்லாருமே கர்சிங் திட்டியபடி பேசியபடி தான் அவங்க அங்க இருந்து சென்றார்கள். This was so much fun. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சிரிச்சு போட்டு சொல்றாரு, This was so much fun. ஹா, ஃபன்னா இருக்குது, நல்ல ஃபன்னான விஷயம் தான் என்று ஷெப்பர்ட் பாய் சொல்றார். Next day, the shepherd boy was back again to the routine of taking the sheep for grazing. அடுத்த நாள் என்ன நடக்குது, அந்த ஷெப்பர்ட் பாய், மாடு அந்த ஆடு மேய்க்கிற பையன், வளமைய போல அவர் அந்த ஷீப் எல்லாத்தையும் மேய்ப்புக்காக கூட்டிக் கொண்டு போறார். And yet again he found himself completely bored. திருப்பியும் என்ன, அண்டைக்கும் அவர் போனோடனே அவருக்கு ஒரு சலிப்பா இருந்தது. Let's try that prank again. குறும்பு சேட்டிய பிராங்க், குறும்பு சேட்டிய திருப்பி நான் அவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி செய்து பார்ப்போம், என்று சிரிக்கிறார். The boy again went to the hilltop and started shouting. சரி, இன்றைக்கு என்ன செய்ய தொடங்கிட்ட, அவரை பிராங்க, அதாவது குறும்பு சேட்டையை காண்பிக்க தொடங்கிட்ட. இன்றைக்கு மேல ஏறி போறார், மேலே உச்சியில போய் கத்த தொடங்கிட்டார். Help, help, there is a wolf. It is going to eat all our sheep. Help, help. என்ன கத்துறார், உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, இன்னைக்கு மோனாய் வந்துடுது, அது வந்து எங்கட ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிட போகுது, உதவுங்க உதவுங்க என்று சத்தமா மலை உச்சியிலிருந்து கத்துற. Once again, the villagers, after hearing the boy cry out for help, ran to save the sheep. திருப்பி என்ன செய்றாங்க, villagers ஓடி போறாங்க, இந்த பொடியும் கத்துறானே, என்ன உதறியல, ஆடுகளை காப்பாத்துவோம் என்று திருப்பியும் ஓடி போறான். But once again came back after being fooled by the boy. திருப்பியும் என்ன செய்தாங்க, திருப்பி போனவனையும் பார்த்தாங்க, இந்த ஃபூல்ட் ஆயிட்டாங்க, அவங்க அவங்கள முட்டாளாக்கிட்டான் அந்த பையன் என்று திரும்பியும் அவங்க போக வேண்டிய. This is not right. You would have to pay for this one day. This is not right. இது ஒரு நல்ல பழக்கம் இல்ல. You would have to pay for this one day. டா, இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீ கணக்கு கொடுக்கணும் என்று சொல்ற, என்னது உனக்கு அதுக்குரிய இது நடக்க போகுது, கவனமாயிரு என்று வார்ன் பண்ணிட்டு போறாங்க எல்லாரும். This is not right. You would have to pay for this one day. With no regrets on his face, the shepherd boy went back to his sheep. அது விதமான தயக்கமும் இல்லாம, no regrets, தான் குற்ற உணர்வுமே இல்லாம, அவர முகத்துல ஒரு குற்றணவுமே இல்லாம, the shepherd boy went back to his sheep. திருப்பி அவர் ஆடுகள்கிட்ட போயிட்டார். One day, when he was lying under the tree, while his sheep were grazing, he saw some sheep running here and there. One day, when he was lying under the tree, ஒரு நாள் அவர் மரத்துக்குள்ள அப்படியே சாஞ்சிருக்கைக்குள்ள, his sheep were grazing, அதாவது அவங்க ஆட்டு கூட்டங்கள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. He saw some sheep running here and there. அவர் பார்க்கிறார், சில ஆடுகள் வந்து அங்கேயும் இங்கேயுமா ஓடுறத அவர் வடிவா கவனிக்கிறார். After looking closely, he saw a wolf approaching the herd. ஐயோ, கிட்ட போய் பார்த்தா அங்க ஒரு ஓநாய் உண்மையிலேயே அந்த மந்த கூட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கு. The boy suddenly ran to the edge of the hill and started screaming for help. Boy ஓடி போறார், அந்த சிறுவன் ஓடி போய் மேலே உச்சியில இருந்து கத்துற, help, help, there is a wolf. It is going to eat all our sheep. Help, help. பதட்டமா கத்துற, help, help, உதவுங்க உதவுங்க, ஓநாய் வந்துட்டுது, அதுங்கட ஆடுகள் எல்லாம் சாப்பிட போது, ஓடி வாங்க என்று சொல்லி கத்துற. This time, the villagers didn't pay any heed to the boy screaming. In the time, in the நேரம் என்ன, இவர் இப்ப இந்த முறை கத்தின நேரம், அந்த villagers வந்து அத எந்த விதமான கணக்கு படுக்கையில கத்தினதுக்கு எந்த விதமான கணக்கும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, Let's leave him. This time too, he might be playing a prank on us. விட்டுட்டு வேலையை பார்ப்போம், இவன் ஒரே எங்களை வச்சு குறும்பு சட்டு தான் பண்றவன், இப்பவும் எங்களுக்கு என்ன செய்யறான், எங்களோட வச்சு குறும்பு சட்டு தான் விளையாடுறான் என்று சொல்லி அவங்க எல்லாம் ஒருத்தருமே போகாம விட்டாங்க.
The boy kept on crying for help. கத்தி கத்தி கொண்டே இருக்கிறார் ஹெல்ப் ஹெல்ப் பட் நோ ஒன் டர்ன் அப் திஸ் டைம் ஒருத்தருமே வந்து ஹெல்ப் பண்ணல All he could do was stand there and watch his sheep getting killed by the wolf. அவர் என்ன செய்ய அவரால் என்ன செய்ய முடிஞ்சது எல்லா ஆடுகளையும் அந்த ஓனாய் சாப்பிடும் வரையும் பார்த்து கொண்டிருக்க மட்டும்தான் அந்த சிறுவனால முடிஞ்சுதான் ஓ ஐ ஷுட் ஹேவ் நாட் பிளேட் தட் பிராங்க் வித் தி வில்லேஜர்ஸ் நோபடி பிலீவ் மீ வென் தி வூல்ஃப் ஆக்சுவலி டர்ன்ட் அப் வாட் ஷுட் ஐ டு நவ் I have lost all my sheep, cried the boy. The shepherd boy was never trusted ever by anyone. Oh, ayyo, I should have not played that prank with the villagers. Ayyo, in the kudumbu chettiye naan in the villagers oda seidhirukka koodadhu. Nobody believed me when the wolf actually turned up. Yaarume enna nambeyilla, ummayileye indha oonai varaikkula yaarume enna nambama poittaangale. What should I do now? இப்போ நான் என்ன செய்யறது? I have lost all my sheep. இந்த ஆடுகள் எல்லாத்தையுமே துளைச்சு போட்டு நிக்கிறேனே. Cried the boy and அந்த சிறுவன் அழுது கொண்டிருக்கிறான். The shepherd boy was never trusted ever by anyone. அதுக்கு பிறகு அவனை யாருமே நம்பல. என்ன? அந்த ஷெப்பர்ட் பாய் அதுக்கு பிறகு யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன? ஒரு நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? ஒரு பொய்ய நாங்க ஒரு ஒரு விஷயத்துல எப்பயுமே உண்மையா இருக்கணும். பொய்யா அவங்களை விளையாட்டுக்கு ஒரே சொல்லி 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 இருந்து கடைசியா அவர் உண்மையா வூல்ஃப் வந்த நேரமும் அவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாம போயிட்டாங்க என்றது This is the end of the story. Moral of the story. இந்த கதையின் நீதி என்ன பிள்ளைகள் Don't lie or engage in foolish prank. Don't lie. பொய் சொல்ல வேண்டாம் or engage in foolish prank. முட்டாள்தனமான குறும்பு சேட்டைகள்ல நீங்க ஈடுபட வேண்டாம் For no one will believe a liar, even he is telling the truth. நீங்க யாருமே ஒரு பொய் சொல்றவனா எப்பயுமே நம்ப மாட்டாங்க. அது உண்மையா நீங்க உண்மையை சொன்னா கூட அவங்க எப்போதுமே உங்களை நம்ப மாட்டாங்க. அதாவது நீங்க எப்பயுமே உண்மையைத்தான் பேசணும்ன்றதுதான் இந்த கதையில சுருக்கம். Don't lie or engage in foolish pranks. For no one will believe a liar, even when he is telling the truth. என்ன? நாங்க எப்பயுமே பொய் சொல்லி கொண்டிருந்த வேண்டா ஒரு நாள் நாங்க உண்மை கழிச்சாலும் அது வந்து அதுவும் ஒரு பொய்யா தான் மற்றவருக்கு தெரியும் So we have to speak truth and be a good children. Okay, children, I'll meet you with an interesting story later. Bye-bye.